தமிழ்நாடு வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாதனை பெண்மணி வங்காரி மாத்தாய். யார் இந்த வங்காரி மாத்தாய்னா, சுற்றுச்சூழல் அமைதிக்காக உலகின் மிக உயரிய விருதான நோபல் பரிசை 2004 பெற்றார். கென்யாவில் உள்ள இகுதி என்ற கிராமத்தில் 1940 April 1 பிறந்தார். பிறகு 1959 தனது பள்ளி படிப்பை முடித்த இவர், இவர் படித்த காலத்தில் கென்ய கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் உயர்கல்வி பெறுவது கடினம். அந்த காலகட்டத்திலேயே நைரோபிய பல்கலைக்கழகத்தில் கால்நடை ஆராய்ச்சி துறையில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக சேர்ந்தார். இவர் பெண் என்பதனால் அங்குள்ள மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் எதிர்ப்பு உள்ளானார். அதையும் மீறி கால்நடை ஆராய்ச்சி துறையில் முனைவர் பட்டம் பெற்று எந்த பல்கலைக்கழகத்தை தன்னை எதிர்த்தார்களோ அதே பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறை தலைவராகவும் பதவி பெற்றார். இவர் கென்னிய நாட்டிற்காக என்ன செய்தார்னா, 1977 பசுமை பட்டை என்ற கிரீன் பெல்ட் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தாங்க. இந்த கிரீன் பெல்ட் இயக்கம் கென்னிய அரசு வந்து எரிபொருளுக்காக அந்த நாட்டில் உள்ள காடுகளையும் மரங்களையும் அழிச்சிட்டு வந்தாங்க. இதனால் கென்னிய நாட்டில் மரம் உற்பத்தி எப்படி மேற்கொள்வதற்காக, சூழலை பாதுகாப்பதற்காகவும், சூழலைக்கு கேடு பயக்காத வளங்குன்றா வளர்ச்சிகளை பரவலாக்கவும் இந்த பசுமை பட்டை இயக்கம் பாடுபட்டது. இந்த பசுமை பட்டை இயக்கம் மூலமாக கடந்த 40 14 கோடி மரம் வளர்த்திருக்காங்க. 7000 மேற்பட்ட சிறுமறை பண்ணைகளை கென்யாவில் நிறுவியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள 12 இந்த பசுமை பட்டை இயக்கம் பரவியுள்ளது. இந்த பசுமை பட்டை இயக்கம் மர வளர்ப்புக்கு மட்டும் இல்லாமல் கல்வி, குடும்ப கட்டுப்பாடு, ஊட்டச்சத்து மிக்க உணவு, ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்று கென்னிய அரசை எதிர்த்து தனது பசுமை பட்டை இயக்கம் செயல்பட்டு வந்தது. வங்காரி மாத்தாய் காடு அழிப்புக்கு எதிராக பலமுறை குரல் கொடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போதைய கென்னிய அதிபர் டேனியல் அரப் மொய் தலைமையிலான அரசு மாத்தாயின் செயல்பாடுகளை கண்டு அவரை ஒடுக்கியது. வங்காரி மாத்தாயின் பசுமை பட்டை இயக்கம் குறைந்த, எளிதாக பின்பற்றக்கூடிய தற்சார்பு கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி கென்யாவில் செயல்படுத்தியது. இதன் மூலம் வங்காரி மாத்தாய் கென்னிய நாட்டு மக்களுக்கு மிக சிறந்த அரசியல் தலைவராகவும் உருவெடுத்தார். இவருடைய செயல்பாடுகளை கண்டு 10 வகித்து வந்த பெண்களுக்கான கென்னிய தேசிய ஆணைய தலைவர் பதவியிலிருந்து மாத்தாய் அதிரடியாக விளக்கப்பட்டார். இப்படியாக நடைபெற்று வந்த கென்னிய கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக பல்வேறு வகையில் மாத்தாய் வந்து போராடினாங்க. ஜனநாயக உரிமைகளுக்காக பெண்களை போராடவும் தூண்டினார். அது மட்டும் இல்லாத சுற்றுச்சூழல் போராளியாக மட்டுமின்றி கென்னியாவின் மிகப்பெரிய மாற்று அரசியல் சக்தியாகவும் உருவெடுத்தார். 2002 தேர்தலில் 98% வாக்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் அதே நேரம் 24 காலம் நீடித்த கொடுங்கோன்மை ஆட்சியான டேனியல் அரப் மொய் ஆட்சிக்கு எதிராக கூட்டணி ஆட்சியை பிடித்தது. இதன் மூலம் 2003 சுற்றுச்சூழல் துறைக்கான இணை அமைச்சராக மாத்தாய் நியமிக்கப்பட்டார். சாதாரண கென்னிய மக்களின் உரிமைக்காக காப்பாடுவதற்காக அவரது நீண்ட அரசியல் பயணம் தொடர்ந்தது. நல்லெண்ணம் மற்றும் மானிட உலகத்துக்கு உரிய மனிதத்தன்மை பரப்பும் ஆண்கள் பெண்களை கொண்டு புதியதோர் உலகத்தை கட்டமைக்க முடியும் என்று நம்புகிறேன் என்கிறார் மாத்தாய். நன்றி, வணக்கம். இந்த தகவல் பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.